இப்ப நான் சொல்ல போறேன்னு என்ன தெரியுமா, நல்லா கேட்டுமா, இதெல்லாம் டைமோட கனெக்டட். தொழுகையும் நீங்க ஒரு டைமுக்கு உங்களே கிளீன் பண்ணிக்கொள்ளும், நேரத்துக்கு சுத்தமாகும், ரெண்டாவது நேரத்துக்கு தூங்கும், அதே மாதிரி நேரத்துக்கு எழும்பணும், அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தொழுவோம். டைமுக்கு கிளீனாகி, டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எழுப்பி, டைமுக்கு சாப்பிட்டு, டைமுக்கு தொழணும். கண்ட மாதிரி தூசணம் ஊத்த சுத்தம் இல்லை. கண்ட கண்ட நேரத்துக்கு தூங்கி, கண்ட கண்ட நேரத்துக்கு எழுப்பி, கண்ட கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டா கண்ட கண்ட நேரத்துக்கு தான் தொழுவோம். கண்ட கண்ட பிரச்சனையெல்லாம் வரும், கண்ட கண்ட குழப்பம் எல்லாம் வரும், கண்ட கண்ட மன அழுத்தம் எல்லாம் வரும். ஏன், கண்ட நேரத்துக்கு தூங்கி, கண்ட நேரத்துக்கு எழுப்பி, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு, கண்ட கண்ட நேரத்துக்கு தொழுற. ஏன், சிகா சுத்தமும் இல்லை. டைமுக்கு கிளீனாகி, டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எழுப்பி, டைமுக்கு சாப்பிட்டு, டைமுக்கு தொழுறவருக்கு மட்டும்தான் சரியா தொழிலும். சைக்கோலஜி, இஸ்லாமிக் சைக்கோலஜி, யாருக்கு தெரியுமா சரியா தொழிலும்? டைமுக்கு தொழுறவர். நல்ல வேலைங்க, நல்லா சொல்றேன்னு. என்ன தொழுகையாளிக்கு கேடுதான், அப்ப தொழாதண்ட கதையே இல்லை. தொழுறவனுக்கு கேடுண்டா, தொழுகையாளிக்கு கேடு, தொழுறவத்தை நீக்கிறான், தொழுறவனுக்கு கேடுதான். மீனிங் என்ன, சரியா தொழ மாட்டான் அப்படின்னா என்ன மீனிங், டைமுக்கு தொழ மாட்டான். பாங்க சொன்னா அவட வேலையை முடிச்சுட்டு தான் தொழுவான், அவங்களோட விஷயத்த எல்லாத்தையும் ஆக்கி அடிக்க எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம்ல தான் சொல்லுவாங்க. பாருங்க இது எப்படி கனெக்ட் ஆகுது. சுத்தம் இல்லாதவருக்கு தொழிலாது, நல்ல கிட்டுக்கும். டைமுக்கு தூங்காதவருக்கு தொழிலாது, டைம் டைமுக்கு எழும்பாதவருக்கும் டைமுக்கு தொழிலாது, டைமுக்கு சாப்பிடாதவருக்கு பசியில தொழுறதுக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எழும்பி, டைமுக்கு சாப்பிட்றவருக்கு தான் டைமுக்கு தொழலாம். டைமுக்கு தொழுறவர் மட்டும்தான் சரியாக தொழலாம். தொழுகை சீராக்கணுமா, இந்த நாளையும் சீரா. இது உணர்வு பாஷையில சொன்னா எப்படி சொல்லிடும், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் உதவி கேளுங்கள். இதெல்லாம் உங்களை நிதானமாகும், இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சுத்தமானது உங்களை நிதானமாகும். அதே மாதிரி உங்களோட போதுமான தூக்கம் உங்களை நிதானமாகும். அதே மாதிரி உங்களுக்கு போதுமான நேரத்தோடு எழும்புறது உங்களுக்கு நிதானமா, அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்றது உங்களுக்கு நிதானமா, உங்களோட தொழுகையை சீராக்கும் உங்களுக்கு நிதானம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாஹலா குத்தில்லா ஹஸ்பி அல்லாஹ் வாக்கி லேசாக வரும். சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு ஒரு 1 hour டைம் சந்திக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிளோட, நிறைய கேஸ் ஸ்டடிஸோட, நிறைய உதாரணங்களோட உங்களுக்கு இது நிறைய அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு டாஸ்க், ஒரு 1 hour நான் முடிக்கணும்ன்றதுனால. இப்போ புள்ள வளர்க்குறண்டா, புள்ள வளர்க்குறது கஷ்டமா லேஸ் அது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு புள்ளையை சுத்தமாக வச்சு, டைமுக்கு தூங்க வச்சு, டைமுக்கு எழுப்பாச்சு, டைமுக்கு தின்னு கொடுத்து, டைமுக்கு தொலை வச்சா மாஷாலாம் புள்ள வளர்த்தாச்சு. சுத்தம் இல்லாமல் கண்ட நேரத்துக்கு புள்ள தூங்குது, கண்ட நேரத்துக்கு புள்ள எழுப்புது, கண்ட நேரத்துக்கு தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன், கண்ட நேரத்துக்கு தான் புள்ள தொழுதுன்னு புள்ள வளர்க்கல, புள்ள தானாக வளருது. இது ரொம்ப அப்ப குழந்தை வளர்க்கறதுட வெரி வெரி பேசி என்னைய மாத்தணுமா இன்ஷால்லா. இந்த ரம்மலா நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம் இன்ஷால்லா. நான் இப்படி என்னை சுத்தப்படுத்துறோம், நோம்பு காலத்துலயும் நான் எத்தனை மணிக்கு எழுதி குளிக்கிறது, எந்த வீட்டை நான் எத்தனை மணிக்கு கிளீன் பண்றது, எப்படி என் டேபிளை நான் மேனேஜ் பண்றது. ஆரம்பிங்க, இன்றைக்கே ஆரம்பிங்க, இமிடியேட்டா செய்யுங்க. அதே மாதிரி என்ன தூங்குற டைம் என்ன, இரவு நேரம் நான் எத்தனை மணிக்கு தூங்க போறேன், இந்த ரம்மலா நான் பேஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நோம்பு வரக்காட்டியும் ஒரு பிளானிங்கை போட்டு செஞ்சு பாத்துக்கோ. இந்த 5 சும் அப்படி எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் டேட்டை போட்டு சும் அப்படி டெக் பண்ணி இன்னைக்கு செஞ்சுப்பட்டு, இன்னைக்கு செஞ்சுப்பட்டு, இன்னைக்கு செஞ்சுப்பட்டு செஞ்சு பார்த்துச்சா, குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வித்தின் அ வீக் யூ வில் ஃபீல் பெட்டர். இந்த சுத்தத்தை செஞ்ச பெண்கள் அழுந்துட்டு சில ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறான், என்ன எனக்கு வாழணும் போல, என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு நீ மாறி, நீ அழகாயிக்கிறாய், நான் நினைக்கல நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாய், எனக்கு உன்னோட விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷம். குறிப்பிட்ட காலம் ஆரம்பத்தில் அப்படி இருக்காது சொல்றாங்க, முந்தைய எனக்கு செத்து போன போல் இருந்துச்சு, எனக்கு இது படிக்கும் போது எனக்கு சும்மா ஒரு ஃபெடர், வீட்டில் உள்ளது நல்லது விடுத்தேன், காலையிலேயே குளிச்சு கொண்டேன், நான் என்னை பசந்த வச்சு கொண்டேன், என்னை கேசத்தான் செஞ்சாரு, என்னோட முகத்துல பாயத்தான் செஞ்சாரு, என்னைய குறை சொன்னாங்க தான், நான் கொஞ்சம் என்னைய மாற்றேன். காலப்போக்கில் அவர் என்னைய நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்துல அழகா உடுக்க போகல, யாருக்காக உடுத்து கொண்டீங்க, எங்க போறாங்கன்னு கேட்டீங்கிற. ஆனா சுத்தம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்களை செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. உங்களோட வியாபாரத்துல ஸ்டாஃப் சொல்லுவாரு என்னமோ ஆவிக்கு எங்கட பஸ்ஸுக்கு என்னமோ நடந்திருக்கீங்க, காலப்போக்கில் அந்த பொடின்னு சொன்னோம், மாஷால எங்கட கடை நினைச்சது இடமே இல்ல. வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 5 நேரத்தோட சம்மந்தப்பட்டது. உன ரெண்டு விஷயம் இருக்கு சகோதரர்களே, உன ரெண்டு விஷயம், அதுதான் எஜுகேஷன், அதே மாதிரி லைவ்லிஹுட்,
லைவ்லி இது ரெண்டும் நீங்க என்ன செய்யுங்கோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்களா, சந்தோஷத்தை கொணர போறீங்களா, இதை டைமுக்கு செஞ்சுட்டு படிக்கிற போல குறிப்பிட்ட நேரத்துக்கு டைமுக்கு படிக்கும், அந்த டைமுக்கு படிச்சுட்டா சரி. இல்லாட்டி எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வீடுகளில் நடக்குது, குளிங்க குளிங்க காண்ட நேரம் எல்லாம் குளிங்க குளிங்க குளிங்க, தூங்கு 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 தூங்கு, எலும்பு 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 எலும்பு, தின்னு தின்னு தின்னு, தொழல்லையா 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 தொழல்லையா, படி 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 படி. அம்மா சொல்றேன் கத்தி கத்தி மூஞ்சி மூச்சு தொலைச்சி போச்சு, இந்த பிள்ளைகளால எனக்கு சரியான டயர்ட் சொன்ன பேச்சு கேட்குது. இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைமுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு அழைக்கிட்டு, அது அல்லாத நேரம் அந்த புள்ள ஃப்ரீயா ஆயிருக்கணும், அது அவங்களோட டைம், அது அவங்களோட நேரம். நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறீங்க. படிக்கிறவங்க எடுக்கேஷன், ஒர்க் பண்றவங்க அவட லைஃப் அவட ஜாப், அது ஒரு குறிப்பிட்ட நேரம். வேலைக்கு போனீங்களா முடிச்சிட்டீங்களா அதோட பினிஷ் பண்ணிட்டீங்களா, அப்படி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எல்லாம் வரப்போ நம்மளோட ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக காம்ப்ளிகேட்டட் தான். ஒன்ஸ் இனவே ரைட் ஓகே, ஏதாவது ஒரு பயணம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருது, ஒன்ஸ் இனவே ஏதாவது ஒரு மயத்தூட்டுக்கு போகிறோம் சாப்பிட்டுட்டு போகிறோம், தட்ஸ் ஓகே. பட் பேசிக்காக இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிக்ஸ் டைம், அது அல்லாத நேரம் நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறது. என்ன சார் உங்களோட ஹாபிஸ் ஃப்ரீ டைமுக்கு நீங்கள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும். அதே மாதிரி சமூகத்துக்கு நீங்கள் சேவை செய்ய ஆசைப்பட்டாலும் என்ன செய்யுங்க, இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஃபன் பண்ணு, கம்யூனிட்டியை தூக்கி எழுப்பணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம், இவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் இந்த கோவிட் பீரியட்லையும் இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். சமூகத்துக்கு என்ன சரி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, எஜுகேஷனுக்கும் லைவ்லிஹுட்க்கும் வருமானத்துக்கான வழிகளுக்கும் உதவி செய்யுங்க. அனாதைகள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இது ரெண்டையும் அப்டேட் பண்ணு, இது ரெண்டுக்கும் ஃபன் பண்ணு, அவங்க அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கொள்வாங்க. கம்யூனிட்டி என்ன செய்யும், தானா தூக்கிப்படும். இந்த நேரம் நாங்கள் உதவி செஞ்சு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை, எஜுகேஷனாக குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவட லைஃப் தானா போகும். லைவ்லிஹுட் ஏதாவது ஒரு மிஷினை கொடுக்குறீங்க, அவனுக்கு வியாபாரத்துக்கான ஒரு உதவி ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க, ஒரு சைக்கிளில் பின்னுக்கு ஒரு பெட்டி ஒன்று அடிச்சு மீன் வாங்கி விற்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லாட்டி கடைக்கு ஏதாவது ஒரு ஃபிட்டிங்ஸ் அடிச்சு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளாக சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அவங்களோட லைஃப் அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே சகோதரர்களே, கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் வந்து நாங்கள் என்ன செய்யலை இப்படி கொண்டு வரேன். நான் இதை கொஞ்சம் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ஒரு 10 மினிட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறொன்றும் இல்லை, உங்களுக்கு இதில் ஒன்று அப்கிரேட் வேர்ஷன் ஒன்று தாரேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா ஒன்று வரும். நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா எல்லாருக்கும் மேலே நாகரிப்போம். இதுக்கு சொல்கிறது நோமல், உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் நார்மல் ஒரு லைன் ஒன்றிக்கு தானே நார்மல் லைஃப், அவர் நார்மல். இதுக்கு சொல்றது வந்து எப்னார்மல், இந்த லைனுக்கு சொல்றது வந்து டெட்லி டிசீஸ். டெட்லி டிசீஸ் சாவர நோய், சாவர வரைக்கும் மருந்து குடிக்கிற நோய். இதுக்கு சொல்றது ஃபன், ஃபன் லைஃப், ஹாப்பி லைஃப், எஸ் ஹாப்பியஸ்ட் லைஃப், ஃபன் லைஃப். ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் யாரும் இதில் இருப்பீங்கன்னு சொன்னா இந்த சாட்டை நல்லா பார்த்துக்கோங்க. நாங்க ஒரு பாவம் செய்ய போக்கல, உண்மையிலேயே ஒரு நார்மலாக இருந்து நாங்க பாவம் செய்ய போகல, இட்ஸ் ஃபன், எஸ் ரியலி ஃபன், இது மேலே போகும். அப்ப அந்த பாவத்தை விட்ட போறோம், ஓகே நார்மல். நல்ல படம் பார்க்க போகல, பாட்டு கேட்க போகல, டிராமா பார்க்க போகல, மாவா பீடா கஞ்சா சிகரெட் ஐஸ் குடிக்க போகல, எஸ் பாவம் இன்பமானது ஃபன். அப்புறம் அது விட்ட பொருள் நார்மல். பாய்ஸ் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் பாய்ஸோட வெளிநாடுகள் எங்க சரி போயிட்டு வேற ஏதாவது பெண்களோட கணவன் இல்லாத நேரத்துல ஸ்ரீலங்கால வேற ஆண்களோட அப்படி ஏதாவது சம்டைம்ஸ் பேச போல கிடைக்க போல, எஸ் இட்ஸ் ஃபன். அப்புறம் நார்மல், கொஞ்ச நாள் போகல இந்த ஃபன் எடிக்ட் ஆகும். இந்த ஸ்கிரீன் எடிக்ட் ஆகுது, உதாரணம் மகாபாச படம், போனோகிராஃபி, ஸ்கிரீன் எடிக்ஷன், இது கொஞ்ச நாள் பார்க்க போகல ஃபன், எஸ் ஃபன். எடிக்ட் ஆகினப்புறம் நீங்கள் இதை கீழே வச்சா இது நார்மல் லைனு கீழே வரும், நார்மலை விட கொஞ்சம் கீழே வரும். இப்போ என்ன உனக்கு இதை பார்க்கணும், இதை பார்க்காட்டி நீங்கள் நார்மல் இல்லை,
அந்த ட்ரக்ஸை குடிக்கணும், அந்த சிகரெட்டை குடிக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட எங்க சரி வெளியே போகணும், வீட்டில் வைஃப் இருந்தாலும் பிள்ளைல இருந்தாலும் கை புள்ள இருந்தாலும் பால் கொடுக்குற வயசுல புள்ள இருந்தாலும் நைட்டுக்கு தனியாக வைஃப் வீட்டில் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட எங்க சரி போகணும், போயிட்டு வரணும். அது அது தட் பிகம்ஸ் அடிக்ஷன். இப்போ என்ன செய்யும் ஃபன்டான் போகல, அதுக்கு போகிறோம் வீட்டுக்கு வந்த போகிறோம் நீங்க நார்மல் இல்லை அப்நார்மல் ஆகுங்க. அப்படின்னா நீங்க சிகரெட் குடிச்சா தான் மரம் நார்மல் ஆகும், ஐஸ் குடிச்சா தான், ட்ரக்ஸ் குடிச்சா தான், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினா தான், படம் பார்த்தா தான், பாட்டு கேட்டால் சில லேடிஸ் சொல்லுவாங்க நீங்க என்ன எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி படமும் பார்க்க வேணாம் பாட்டும் கேட்க வேணாம் ட்ராமாவும் பார்க்க வேணாம்னு சொல்றீங்க, நான் வீட்டில் தனியாக தனிக்கிறேன் எனக்கு என்ன சரி ஆவிரும்ன்றான். எஸ் இட்ஸ் அடிக்ஷன், ஆப்வியஸ்லி இட்ஸ் அடிக்ஷன். மனநோயாளி ஆகி முடியும், அந்த வார்த்தை வந்துட்டா மனநோயாளி ஆகியாச்சு. டைம் பரிகாரம் பார்க்கணும், படம் பார்க்கறதல்ல, பரிகாரம் செய்யணும், பாட்டு கேட்கறதல்ல, பரிகாரம் கட்டாயம் செய்யணும். ஏன் நாலு பேர் எனக்கு வேற பேர் வச்சிருவாங்க கொஞ்ச நாளா. ஆகவே தாய்மார்களே இப்போ கொஞ்ச நாள் ஆகப்போல இது என்ன செய்யும், இந்த எடிக்ஷன் அப்படி அப்நார்மல் ஆகும். இந்த புள்ளையிட கையில் இது போன் எடுத்துப்பாரு கத்தி பெறட்டு, மகளுக்கு போன் பேசாதன்னா சண்டை பிடிக்கும், உனக்கு மகன் உனக்கு இந்த வயசுல உனக்கு கையில சொந்த போனோட தேவையில்லண்டா அவன் சுமர்ச்சா உமாக்கு அடிக்கிற மாதிரி வந்துடுவான். நீ வெளியே போகாத மகரி போற வெளியே போகாதான்னா அவனுக்கு சுமர்ச்சா கோவம் வரும், ஏன் போயிட்டு பாலாகும் மகரி போற ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சுத்திட்டு ஒரு வார டைம்க்கு தான் வருவார். ஏன் இப்ப இவர் அப்நார்மல் ஆகிட்டார், காலப்போக்கில் இவர் ஏதாவது ஒரு டிசீஸை தேடிக்கொள்வார், கேன்சரை தேடிக்கொள்வார், மவுத்து வரைக்கும் மருந்து குடிச்சு ஆகணும் சிகரெட்டா. ஃப்ரெண்ட்ஸ் மார்க்களோட போயிட்டு என்ன சரி ஒன்று மாட்டி பட்டுருவார், 10 வருஷம் 15 வருஷம் முழுக்கும் அவரும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் முழுக்கும். கைண்ட் ஆஃப் டெட்லி டிசீஸ், ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் ரோ இன்க்ளூடிங் ரூஹானியத் ப்ராப்ளம். சில பொடிய மார்க்கள், சில எடிக்ஷன், சில ஃபன் எடுத்து 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 கண்ணத்தானே மாற்றி அப்படி தற்கொலை செஞ்சும் இருக்கேன். டெட்லி டிசீஸ் ஆல் அவுட். நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த ஃபன் லைஃப்ல தனி ஹராமாக ஃபன் எடுக்க போகல, ஹராம் ஹராம் இந்த ஃபன் எடுக்க போகல, ஃபன் ஆகிட்டு அது பண்ணிய 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 வரும். ரைட், இப்போ இன்னொரு சைடு நீங்க பாரு, தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யூத்துக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இதை சொல்லிக் கொடுப்போம். படிக்கிறது அப்நார்மல் லேசி இல்லை, சுத்தமாக இருக்கிறது லேசி இல்லை, நேரத்தோட தூங்குறது லேசி இல்லை, அப்புறம் காலையில் எழுமினா சரி, ஓ லெவலுக்கு கிளாஸ் போறது கஷ்டம், அப்புறம் வீட்டுக்கு வந்த போற லேசி, ஜப்புக்கு போறது கஷ்டம் டயர்ட் தான், மறு வீட்டுக்கு வந்த சரி. இப்போ இது ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன தெரியுமா செய்யும், கஷ்டம் மார்க்கம் சொன்னது கஷ்டத்துக்கு போறோம் லேசிக்கு. வெரி 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 கிளியர் மெசேஜ், சிரமமா கஷ்டமா நிதானமா சொல்லுகிய சீர் செஞ்சீங்களா ஃபோர் ஷுவர் நல்லா இருப்பீங்க, சந்தோஷம் மட்டும் பின்னக்காலே வருது 100%. குர்வான் பொய்யே ஆகாது, கஷ்டத்துக்குள்ள போகணுமா இந்த கோவிட்ல, நஷ்டம் கட்டன் பிரச்சனை இருக்க ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு போகணுமா, நிதானமாக தொழுகையை நீங்க செஞ்சிட்டீங்களா இதுக்கு போகிற வெற்றி இருக்கு. ஏன் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வேலை செய்யும், என்ன செய்யலாம் வேற தொழில் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும், அதுக்குள்ள சந்தோஷம் நீ. இப்ப கஷ்டப்பட்ட போற என்ன செய்யும், மாஷால்லா ஒரு பொடியின் சிரமப்பட்டான், அதுக்கு போகிற ஓ லெவல் பாஸ் ஆகிட்டான். இப்ப இவர்ட நோர்மல் இல்லை, இவர்ட நோர்மல் வந்து ஓ லெவல் லெவலுக்கு வந்துச்சு, ஓ லெவல் தான் இவர்ட, இவர் ஓ லெவல் பாஸ் மாறி இப்ப கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறம் ஏ லெவல முடிச்சிட்டாரு மாஷா. இப்ப கஷ்டத்துக்கு போறதான் லேசி, இப்ப இவர்ட நோர்மலே ஏ லெவல் கொடுப்பார், அதுக்கு போற மேபி கொஞ்ச நாளாக போகல கஷ்டப்படுறாரு அப்படி அல்ஹம்துலில்லா யூனிவர்சிட்டி போயிட்டாரு. அப்ப இவர்ட லைஃப் கொஞ்ச நாள் ஆக போகல என்ன தெரியுமா செய்யும், இவர்ட பேசிக் இவர்ட நோர்மலே ஃபன் ஹாப்பி லைஃப் தான், இவருக்கு ஓ லெவல் சரி ஏஎல் சரி அதுக்கப்புறம் மேபி யூனிவர்சிட்டி அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சிட்டாரு, அதுக்கு போகிற ஜப் ஒன்று கிடைச்சிச்சு, அதுக்கு போகிற அல்ஹம்துலில்லா மேரேஜ் லைஃப் நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் வந்துட்டு அல்ஹம்துலில்லா, அப்புறம் வீடு ஒன்று கட்டி கொண்டாரு, அப்புறம் வாகனம் ஒன்று எடுத்துக்கொண்டாரு. இப்போ கொஞ்ச நாள் ஆகிட்ட லைஃப் என்ன தெரியுமா, பட் நார்மலே பண்ணிட்டான் இந்த லெவல் அப்படி மேலே போயிட்டு, இவட்ட நார்மலே அல்ஹம்துலில்லா எல்லாம் இருக்கு, குவாலிஃபை எஜுகேஷன் ஈட்டி லைவ்லிஹுட் ஈட்டி நோமலே. இதுக்கு பிறகு இவட ஃபன் என்ன தெரியுமா, இதுக்கும் பிறகு இவட ஃபன் வந்து ஜகா கொடுக்கிறது, உணத்தருக்கு சதக்கா கொடுக்கிறது, படிக்க கஷ்டப்படுற பொடியினத்தனுக்கு படிப்பிக்கிறது, சொந்தக்காரங்களில் சௌமில்லாதவங்களை போயிட்டு பார்த்து அவங்களோட தேவைகளை செஞ்சு கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, மஸ்ஜிதோட தொடர்புபட்டு சமூக சேவை செய்யுது, அதுக்கு போற அவரோட ஃபன் என்ன தெரியுமா, இந்த ஹராமான ஃபன் இல்லை. இது அவ்வளவு வீக்காக 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 மனிதன் பாவத்தில் இன்பம் காண ஆரம்பிப்பான், ஓ சுத்தம் இல்லாதவன் பாவத்தில் இன்பம் காணுவான்,
போதுமான தூக்கம் இல்லாதன் பாவத்தில் இன்பம் காணுவான். லேட்டா எழும்புறவன் டெஃபினெட்லி மாட்டிக்கிடுவான். ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, போதுமான சாப்பாடு இல்லையா, டேஞ்சர சென்சர் வேலை செய்யாது. தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விதயங்கள் இருந்து பாதுகாக்கும். அது பாதுகாக்கும்டா, தொலாட்டி மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயத்தால் பாதிக்கப்படும். ரிவர்ஸ் சைக்கிள், எது பாதுகாக்குமோ அது இல்லாட்டி அதால பாதிக்கப்படும். ஆகவே சகோதரர்களே, கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும், என்ன மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் லாஹல வலாக்கோத் இல்லவில்லா, அதுக்கு பிறகு இன்பமே மத்தவங்களுக்கு செய்யணும். படிச்சாச்சு, உனத்திற்கு படிச்சு கொடுக்கணும். சம்பாதிச்சாச்சு, உனத்திற்கு சம்பாதிக்கிறதுக்கு வழிகளை செஞ்சு கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் குவாலிஃபைட் ஆகிட்டேன், நிறைய இடத்துக்கு பிடி என்ன செய்யணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் போதுமானாலும் ஃபண்ட்ஸ் இருக்குது, வீட்டுல எங்கட சொந்தத்தில் உள்ள எல்லாரையும் நான் பார்க்கணும். அது ஒரு புதனமான ராகத் சமூக சேவைக்கு தானே எடிக்ட் ஆகும். ஒரு வயசாக போகல ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யறதுல இன்பம் காணும். அதனால தான் நீங்க பார்ப்பீங்க இன்றைக்கு நிறைய பேர் எப்படி சில ஆட்கள் ட்ரக்ஸ்ல எடிக்டோ, ஃபோன்ல எடிக்டோ, படம் பார்க்கறதுல எடிக்டோ, பாட்டு கேட்கறதுல எடிக்டோ, அதே மாதிரி ஒழுக்கமாக போகல அந்த பயான் கேட்கறதுல எடிக்டட், சமூக சேவை செய்யறதுல எடிக்டட், பள்ளி கமிட்டியில எடிக்டட், யூத் கமிட்டியில எடிக்டட். ஆகவே சகோதரர்கள் எல்லாம் வந்தால்தான் நம்ம என்ன செய்யும் அனைவரையும் வினசைகளும் பாதுகாப்பான். இது இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இது விளங்கிருக்கும். இந்த ப்ரொசஸ்க்குள்ளால வெளியே வரையில இதில் ஒன்றி ஒன்று தான், ஆண்களுக்கும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களோட உம்மா தாத்தா தங்கச்சி மனைவி மக்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க, அதே மாதிரி உங்களோட கணவன் வெளிநாட்டில் இருப்பாரு, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்க, என்னதாக இருந்தாலும் சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்யணும், உள்ளாட்ட கேட்கணும். மாறுறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நான் மாறணும்னு நினைச்சேன் மாறிடுவேன். மற்றவங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறவர் ஒரு நாலு நினைச்சே மாட்டாரு, கவலையா வாழ மாட்டார், வாழ ஏன்னா அல்லாவுடைய சிஸ்டப்படி மற்றவரை சந்தோஷப்படுத்துறது எப்படி சந்தோஷமாகத்தான் இருப்பார். ஆகவே இது வரைக்கும் தெரியாம எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லைஃப் உள்ளது போயிட்டு போவோம், இல்லாட்டி சில தவறுகள் என்ன சரி செஞ்சு பட்டினாலும் அதுல இப்ப நாங்க நல்லா தான் இருக்கிறோம். இந்த விஷயத்த கேட்ட போய் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யணும், அப்கிரேட் பண்ணி கொள்ளையிலும் யாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டீங்களோ இதை மார்க் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களோட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. பேசும் பொழுது என்ன செய்யும், உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஃபார்மெட்லயே நான் இதை ட்ரா பண்ணேன், ஏன் ஓவரால் உங்களுக்கு இந்த பிக்சர் இந்த ஸ்கிரீன் போன போறோம், உங்களுக்கு இந்த பிக்சர் அப்படி மைண்ட்ல இருக்கும். சுத்தமாக இருப்பது டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எழுப்பி, டைமுக்கு சாப்பிட்டு, டைமுக்கு தொழணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், படிக்கணும், சம்பாதிக்கணும். இது ரெண்டும் தான்.